ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கார்முகல்ஸ் கிச்சன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சுவையான சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்கிற அளவில் கரெக்டாக செஞ்சீங்கன்னா நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் எவ்வளோ செஞ்சாலுமே பத்தாது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சில பேர்த்துக்கெலாம் சேனக்கிழங்கு கட் பண்ணும் போதே அலர்ஜியாக இருக்கும் கையெல்லாம் அரிப்பெடுக்கும் அப்படி இருக்கவங்க கையில கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு கட் பண்ண ஆரம்பிங்க கையிலயும் பிசுபிசுன்னு ஒட்டாது சேனக்கலங்களை மேல தோல் எல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி கட் பண்ண வேண்டாம் திக்னஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும் இந்த சேனக்கலங்க ரெண்டு விதமா வேக வைக்கலாம் பேன்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த கிழங்க சேர்த்தி வேக வைக்கலாம் இல்லைன்னா குக்கர்லயும் வேக வைக்கலாம் நான் இந்த குக்கர்ல சேர்த்திக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டேன் அரை டீஸ்பூன் சால்ட் அரை எலுமிச்ச கட் பண்ணி அதோட சாறை சேர்த்திக்கிறேன் சில பேத்துக்கு இந்த கிழங்கு சாப்பிடும் போது நாக்கில் அரிப்பு எடுக்கும் அது அரிப்பெடுக்காம இருக்கிறதுக்காக மஞ்சத்தூளும் எலுமிச்ச பழமும் சேர்த்துறேன் இதுக்கு பதிலா புளி ஊற வச்சு அந்த தண்ணியும் மஞ்சத்தூளும் சேர்த்தியும் வேக வைக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் லிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கேஸ் லோ பிளேம்ல வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன் கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதெல்லாமே எல்லாமே வடிகட்டியில சேர்த்து வடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த கிழங்கு எல்லாமே பவுல்ல சேத்திட்டுங்கிற மசாலாஸ் எல்லாம் போதும் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காரம் அதிகமா வேணும்னா ரெண்டு டீஸ்பூனா சேத்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கருவாப்பில சேர்த்தி கலந்து விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடுறதுனால நம்ம சாப்பிடும் போது ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எல்லா பக்கமுமே மசாலாஸ்லாம் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை நல்லா நல்லாயிருக்கும் டூ டு த்ரீ டேஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பேன்ல என்ன சேர்த்திக்கிறேன் கிழங்கெல்லாம் சேர்த்திட்டேன் ஒரு சைட் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க என்ன நிறைய சேர்த்து டீப் ஃப்ரை கூட பண்ணலாம் சுவையான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ்க்கு கார்முகில்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ